Hi students, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்அகாடமி. நம்ம வந்து டெய்லியும் ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் த்ரீ டேஸ் அது மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து வெல்கம் டு த டே ஃபோர் ஆஃப் திஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் சீரீஸ். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் டிட் த ரெவல்யூஷனரி காதர் மூமெண்ட் ஆஃப் பஞ்சாப் ஸ்டார்டட், சரிங்களா? பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவக்கப்பட்டது அப்படின்றதுதான் கேள்வி. இந்த இயக்கம் வந்து லண்டன்ல தொடங்கினாங்களா, பாரிஸ்ல தொடங்கினாங்களா, டோக்கியோல தொடங்கினாங்களா, இல்ல சான் பிரான்சிஸ்கோல தொடங்கினாங்களா அப்படின்றதுதான் கேள்வி. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இந்த டாபிக்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் இல்ல ஒரு மூணு நாலு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ இந்த டாபிக் நம்ம வழக்கம் போல இந்த டாபிக்ல என்ன புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துட்டு இதுல இருந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து பாக்கலாம், சரிங்களா? பாருங்க, இதுல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். பார்க்கதான் சின்னதா இருக்கும், இதுல நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த லாலா ஹர்தயால் அப்படின்றவர், லாலா ஹர்தயால் அப்படின்றவர் சான் பிரான்சிஸ்கோல போயிட்டு செட்டில் ஆகுறாரு. லாலா ஹர்தயால்ன்றவர் சான் பிரான்சிஸ்கோல செட்டில் ஆகுறாரு. இவர் அங்க பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படின்றத 1913 ஆரம்பிக்கிறாரு. அந்த அமைப்புடைய பிரசிடென்டா யார அப்பாயின்ட் பண்றாங்கன்னா, சோஹன் சிங் பக்னா அப்படின்றவங்கள பிரசிடென்டா அப்பாயின்ட் பண்றாரு. சோகன் சிங் பக்னான்றவர் இந்த பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷனுடைய பிரசிடென்டா அவரை அப்பாயிண்ட் பண்றாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த அமைப்பு இருக்காங்களே இவங்க வந்து காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துறாங்க. காதர்னு சொல்லிட்டு ஒரு சாரி ஒரு ஜேர்னல் வந்து நடத்துறாங்க. இந்த ஜேர்னலை எப்பல இருந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நவம்பர் 1, 1913 இருந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா இவங்களுடைய பார்ட்டி, இவங்களுடைய பார்ட்டிக்கு பேர் வந்து காதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க, சரிங்களா? காதர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதர் அப்படின்னா உருது மொழியில கிளர்ச்சி, ரிபல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உருது மொழியில காதர் அப்படின்னா ரிபல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? இந்த காதர் ஜேர்னல் இருக்கு இல்லையா, இந்த ஜேர்னல்ல வந்துட்டு உருது ஹிந்தி இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பஞ்சாபி மற்றும் இதர மொழிகளிலையும் இதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, சரிங்களா? பார்த்துக்கோங்க. இந்த ஜேர்னல் வந்து எங்க இருந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, சான் பிரான்சிஸ்கோல பப்ளிஷ் பண்ணாங்க, ஓகேங்களா? அங்கதான் இந்த அமைப்பு ஆரம்பிச்சாங்க, அங்கதான் இதை பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இவ்வளவு டேட்டாஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு, இதெல்லாமே உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு முக்கியமான ஷிப் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இந்த காதர் பார்ட்டிக்கு ரிலேட்டடான இந்த ஷிப் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன்ல அப்புறம் இந்த காதர் பார்ட்டியில இந்த மெம்பர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து யூஎஸ்ஏக்கும் கனடாவுக்கும் போனவங்க இருப்பாங்க இல்லையா, குடியேறியவர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க தான் வந்துட்டு இந்த பார்ட்டில நிறைய இருந்தாங்க. இந்தியாவில இருந்து யூஎஸ்ஏக்கும் கனடாக்கும் குடியேறியவர்கள் தான் இந்த பார்ட்டில அதிகமா இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கனடால குடியேறியவர்கள்லாம் இந்தியாவுக்கு ஒரு ஷிப்ல வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த ஷிப்புக்கு பேரு கோமகட மரு அப்படின்ற ஒரு ஷிப். அந்த ஷிப்ல என்ன செய்யறாங்கன்னா, அந்த கனடாக்கு போன இந்திய இமிகிரன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகும் பொழுது இங்க அவங்க இந்தியாவில வந்து லேண்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் பிரிட்டிஷ் போலீஸ்க்கும் சண்டை நடக்குது. அதுல நிறைய பேர் வந்து கொண்டுட்டாங்க, நிறைய இந்தியன்ஸ் வந்து கொண்டுட்டாங்க, பிளஸ் நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஒரு ஆழமான வடிவை ஏற்படுத்தியது அப்படின்னு கூட சொல்றாங்க, ஓகேங்களா? சோ பாருங்க, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நான் வந்து ஒரு 10 questions கேட்கறேன், இதுக்கு நீங்க ஒரு 12 questions கேட்கறேன், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஈஸி தான் இது, ஓகே? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹூ ஃபவுண்டட் த பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன், பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷனை யாரு தொடங்குறாங்க, ஓகேங்களா? பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன் எந்த இடத்துல தொடங்குறாங்க, சாரி, பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன் இந்த எந்த வருஷம் தொடங்குறாங்கன்றதான் மூணாவது கேள்வி. 1913 தொடங்குறாங்க, ஓகே, சரியா? எந்த இடத்துல தொடங்குனாங்க பார்த்துட்டோம். அடுத்தது, ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன், இதோடைய பிரசிடென்ட் யாரு, ஓகே? இந்த ஆர்கனைசேஷனை என்ன பார்ட்டி, இந்த பார்ட்டிக்கு பேர் என்ன, சரிங்களா? சோ காதர் அப்படின்னா உருது மொழியில என்ன அர்த்தம், காதர் அப்படின்னா என்ன? அடுத்தது, இந்த பார்ட்டியுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் யாரு, யூஎஸ்ஏ அண்ட் கனடால போய் செட்டில் ஆன சீக்கியர்கள் தான் இதுல இருப்பாங்க, சரியா? இமிகிரன்ட் சீக்ஸ் தான் இந்த பார்ட்டியில இருக்காங்க. அடுத்தது, இந்த பார்ட்டி வந்து ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்றாங்க, அந்த ஜேர்னலுடைய பேர் என்ன? அந்த ஜேர்னல் வந்து எண்ணில இருந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க, தேதி எந்த டேட்ல இருந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க, எந்த இடத்துல இருந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா? இந்த ஜேர்னலை வந்து ஹிந்தியில மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன், எஸ் ஆர் நோவா, ஓகே?
A ship named dash filled with Indian immigrants were returned back. சரியா? சோ அந்த கப்பலுடைய பேர் என்ன? அந்த கப்பல் எங்கிருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு? ஓகேங்களா? கிளாஸ் க்வெஸ்சன் வந்து வாட் ஹேப்பன் டு தோஸ் ஹூ கேம் இன் தி ஷிப். அந்த கப்பல்ல வந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதா கடைசி கேள்வி. சோ இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படினா அவ்வளவுதான் இந்த டாபிக். ரொம்ப ஈஸி தான். இதுல இருந்து 4-5 தடவை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேங்களா? ஃபைன். சோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய விஷயம் தான் நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி கண்டினியூஸா நம்ம இதை நான் டெய்லியும் பாக்குறேன். நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ அன்அகாடமி பிளஸ்ல நான் என்னென்ன கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கேன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அன்அகாடமி பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு சயின்ஸ் கோர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து போத் தியரி பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கோர்சின்ஸ் பிளஸ் எம்சிக்யூ இது எல்லாமே இதுல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பாக்கலாம். பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில ப்ரீவியஸ் இயர் கோர்சின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இதுல ப்ரீவியஸ் இயர்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில கேட்ட எல்லா குவஸ்டின்ஸுமே வந்து இதுல சால்வ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? சோ இந்த கோர்ஸ் நீங்க பாக்கலாம். அப்புறம் யூனிட் 8 and 9 ஒரு கோர்ஸ் வந்து இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ்ல நான் என்ன கவர் பண்றேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ரிலேட்டட் கண்டென்ட். நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு பத்தி என்னென்ன லெசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் இதுல கவர் பண்றேன். தமிழ்நாடு பத்தி அப்படின்னா தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி, தமிழ்நாட்டோட ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் வந்துட்டு எத்திக்ஸ், தமிழருடைய அந்த எத்திக்ஸ், அதுக்கப்புறம் திருக்குறள், சரிங்களா? இது எல்லாமே இதுல கவர் பண்றோம். பிளஸ் தமிழ்நாடு டிபார்ட்மெண்டோடைய பாலிசி நோட்ஸ், இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸோடைய பாலிசி நோட்ஸ், தமிழ்நாட்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் நீங்க பாக்கலாம், சரிங்களா? பிளஸ் அன்அகாடமி பிளஸ்ல வேற என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து ஒன்னு போயிட்டு இருக்கு. இதுல டோட்டலா உங்களுக்கு 16 டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? இது 13 டெஸ்ட் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும், 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 16 டெஸ்ட்டுமே உங்களுக்கு 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த எல்லா க்வெஸ்சன்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல, இது நீங்க மொபைல்லையும் அட்டன் பண்ணலாம், வெப்சைட்லயும் அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ண உடனே உங்களுடைய ரேங்கிங் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து அங்க கீழே கொடுத்துருப்பாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல, அதை நீங்க பாத்துக்கலாம். ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும், அதுல போய் நீங்க டவுட் கேட்டுக்கலாம், சரிங்களா? அது லைவா பார்க்க முடியலன்னு ரெக்கார்டு கிளாஸ் நீங்க பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து எவ்ரி சண்டே ஒன்ஸ் இந்த டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதுல ஷெட்யூல் எல்லாம் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட். சோ புதுசா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்காகவே ஒரு பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து இலக்கு. இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? சோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க பாக்கலாம். இது ஆகஸ்ட் 4 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஜாயின் பண்ண கூட நீங்க இதை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ரெக்கார்ட் கிளாஸ் பார்க்கலாம். அப்புறம் விதை அப்படின்ற இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுல குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து இதுல கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7000 தான் உங்களுக்கு ஃபீஸ், ஓகேங்களா? அதுல என்னுடைய ரெஃபரல் கோட் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி கரண்ட் அப்படின்ற ரெஃபரல் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 700 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், சரிங்களா? உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். எப்படி சார் ரெஃபரல் கோடு யூஸ் பண்றது, எப்படி நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வேணும், எப்படி நான் அவைல் பண்ணிக்கிறது, இதுக்கு மேல ஃபீஸ் வந்து குறையுமா அப்படின்ற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்ட்டு, சரியா? ஃபைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச், பை.